என் பேர் தெரியாது சார், எல்லோரும் என்ன அனாதை எல்லாம் பிச்சைக்காரன் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. நான் தெரியுமா, பிறகும் போது எங்கள் அம்மா செத்து போச்சு சார், நான் தான் கொண்டேன்னு எங்கள் அப்பா என்னை குப்பை தொட்டில் தூக்கி போட்டு போயிருந்தார். குப்பை தொட்டில் இருக்க சோதத்தின்னு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன் சார், கடைசி தனியாகவே இருந்துட்டேன் சார். துரோகத்தில் எங்கேயும் தேடி பார்த்தேன் சார், எனக்குன்னு யாருமே இல்லை. ஏக்க நெறிஞ்ச இந்த மனசில் கவலையாக தண்ணியாக ஓடுது சார். எங்கள் அம்மா மட்டும் இருந்ததுன்னா அப்படி இருந்திருப்பேண்ணா சார், ஸ்கூலுக்கு போயிருப்பேன், படிச்சிருப்பேன், நானும் டீசெண்டாக முடியெல்லாம் விட்டின்னு பேண்ட் ஷர்ட்லாம் போட்டுட்டு வேலைக்கெலாம் போயிருப்பேன் சார். எங்கள் அம்மா எனக்கு கொஞ்சம் இருக்கும், அம்மாவில் அது ஏப்போம் எனக்கு தெரியும் சார். நாம் சொல்லுங்கள் சார், நான் தப்பு பண்ணனா? எங்கள் அம்மா சத்து பண்ணி என் தப்பா சார்? ஆனால் யாருமே பார்த்துக்க மாட்டாங்க சார், கஷ்டத்தை மட்டும் பார்க்குறேன் சார். கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் சார், அம்மான்னு ஒருத்தி இல்லைன்னா அதுவே முடியாது சார், வாழ்க்கையே நரகம் போயிடும். நரகத்தில் தான் சார் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கும் ஒரு ஆசை இருக்குது சார், எங்கள் அம்மாவை பார்க்கணும், எங்கள் அம்மா முடியல தூங்கணும், எங்கள் அம்மா கட்டி பிடிச்சிட்டாலும் சார், அது மட்டும் போதும் சார். ஆனால் அது கிடைக்குமா தெரியல சார்.